இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு AP3125 அப்படிங்கிற ஒரு பல்ஸ் ஊத்துமா லெசன் ஐசியை பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா இந்த ஐசி எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்ல பல்ஸ் ஊத்து மாடுலேஷனா ஒர்க் ஆகும். ஆனா இந்த மாதிரியான ஐசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 6 பின்னு தான் இருக்கும். என்ன மாதிரி பேக்கேஜ் அப்படின்னா SOT 26, இதுதான் இதனுடைய பேக்கேஜ் டைப்பு. இந்த ஐசியில பொறுத்த வரைக்கும் அதனுடைய நம்பருங்கிறது நேரடியாக மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது அதில் மார்க் பண்ணியிருக்கிற ஐடி எப்படி இருக்கும்னா GLS, GLU, GNP, GNC இந்த மாதிரியே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியே மார்க் பண்ணியிருந்தாலே இந்த ஐசியுடைய நம்பர் எந்த மாதிரியா நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா AP3125 அப்படிங்கிற இந்த நம்பரை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரியா போய் நீங்கள் சர்ச் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் உள்ள இந்த வேர்டை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஐசியில் வந்து ஏன் GLS இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஒரு மார்க்கிங் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மார்க்கிங் ஐடியை பொறுத்து தான் அந்த ஐசியில் வந்து ப்ராடக்டுடைய வெர்ஷன் வந்து மாறும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், AVLR, அதாவது இந்த AP3125 அப்படிங்கிற இந்த லெட்டருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படிங்கிறது ஆட் ஆகும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மித்தது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வெர்ஷன் அப்படி என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, AP3125 இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற டெர்மினலில் எந்த மாதிரியாக லேச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஐசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கேற்றப்பில் தான் அந்த மார்க்கிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க, உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கேன். இதனுடைய லேச்சிங் டைப்பு எப்படிலாம் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான பார்ட் நம்பருக்கு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த டெர்மினல் எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷனுக்கும் ஒவ்வொரு லோட் ப்ரொடக்ஷனுக்காக தான் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த டெர்மினலுக்கு எப்படி லேச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ரொடக்ஷன் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த லேச் பண்ணக்கூடிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா வெர்ஷன் ஐசி டைப்புக்கு ஃப்ரீக்வன்சிங் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 65 கிலோ கர்சன், இதனுடைய துடிப்பின் வேகம் வந்து 65 கிலோ கர்ஸ் மட்டும்தான். இதில் வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெக்கவரபிள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. அதே மாதிரியே இதுக்கு லேச் கண்ட்ரோல் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைப் ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த லேச் அப்படிங்கிற இந்த டெர்மினலுக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேச் கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணி ஆகணும், அதாவது லோ அப்படிங்கிறது கன்ஃபார்மாக லேச் பண்ணி ஆகணும், ஹைக்கு வந்து நீங்கள் லேச் அப்படிங்கிறது பண்ணணும் தேவையில்லை. அதாவது இந்த ஜீனோடையோடு இந்த ரெசிஸ்டரும் இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவசியம் இந்த இடத்துல தேவை இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோ ரெக்கவரபிள் அதுவே பண்ணிக்கிறோம், இன்ஃபில்டாகவே உள்ளே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். அதே மாதிரியா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே லேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கணும், இந்த டைப்பில் இருக்கணும். அதாவது விசிசிலிருந்தும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரியா க்ரௌண்ட்லேருந்து ஒரு NTC அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியும் எடுத்து இந்த கண்ட்ரோலோட கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்புக்கும் இதே சேம் தான், இந்த சர்க்கியூட்டு தான். அதே மாதிரியா இந்த இடத்துல இந்த AP3125R பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைக்கு மட்டும் லேச் பண்ணுங்க, லோ இதுக்கு வந்து லேச் பண்ண தேவையில்லை. அதாவது இந்த NDC அப்படிங்கிறது இன்டர்னலாகவே இந்த பல்ஸ் ஊத்து மாடுலேஷனுக்கு உள்ளே இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். இந்த இடத்துல உங்களுக்கு விசிசில இருந்து இந்த ஜீனோடைடு இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டர் போட்டு நேரடியாக கண்ட்ரோலோட இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான டிசிஷன், அதாவது எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான அட்டவணை அப்படிங்கிறது தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை ஆல்ரெடி ரெண்டுமே வந்து ஆட்டோ ரெக்கவரபிள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் மட்டும் இதுக்கு கன்ஃபார்மாக இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறோம். இது வந்து அதாவது க்ரௌண்டுக்கு ஆட்டோ ரெக்கவரபிள் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த AP3125L இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக விசிசியில் இருந்தும் உங்களுக்கு கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு லேச் அப்படிங்கிறது பண்ணி இருந்தால் மட்டும்தான் அதுக்கேற்றாப்புல ஒர்க் ஆகும். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்புக்கு ஆட்டோ ரெக்கவரபிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிடையாது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த அட்டவணையில் பார்த்தாலே இந்த ஐசியில் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற டெர்மினல் எப்படி லேச்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த டெர்மினலுக்கு ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா 150 டிகிரி செல்சியஸ், அதே மாதிரியே 125 டிகிரி செல்சியஸ் இந்த லெவலுக்கு
மேலே தொடும் பொழுது உங்களுக்கு, அதாவது இது வந்து சராசரி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டெம்பரேச்சருக்குள்ளே வரும் பொழுது இந்த ஐசி என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டாண்ட்பை அப்படிங்கிற கண்ட்ரோலுக்கு போயிடும். ஓவர் டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷனுக்கான வெர்ஷன் வேரியேஷனுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டை அடையாளப்படுத்துறதுக்காக தான் இங்கே அவங்க இந்த மாதிரியான ஒரு மார்க்கிங் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கிங் ஐடி இந்த மாதிரி இருந்தாலே இதனுடைய ஐசிக்கான நம்பர் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறலாம்.